நமோ வராகி அன்னை த்ரீசக்தி வாராகியின் அருளாசிகளோடு அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியில் அனைவருக்கும் சிறப்பானதாக அமைய என் அன்னை த்ரீசக்தி வாராகியின் பொற்பாதங்களை தொட்டு வேண்டி அனைவருக்கும் நல் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். இந்த தீபாவளியை பற்றி முழுமையான தகவல்களை நாம் இந்த இடத்திலே தர உள்ளோம். எப்படி பூஜை செய்ய வேண்டும், மகாலட்சுமிக்கு எவ்வாறு பூஜை செய்தால் அவள் திருப்தி அடைவாள், நமக்கு சந்தோஷமாக ஆசீர்வதிப்பாள் என்பதனையும், தீபாவளி எதற்காக கொண்டாட வேண்டும், தீபாவளி என்றால் என்ன என்று இந்த தீபாவளியை பற்றிய முழு தகவல்களையும் நாம் இதில் பரிமாறிக்கொள்ள உள்ளோம். இறை தேடலில் உள்ள அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இதை கூர்ந்து கவனித்து இதில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் நமது புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் இதிகாசங்களிலும் தனித்தனியாக சொல்லப்பட்டதை ஒன்றே சேர்த்து தொகுத்து இந்த தீபாவளி என்கின்ற வைபவத்தினுடைய சிறப்பினை சொல்வதில் யாம் பெருமைப்படுகின்றோம். என் அன்னை த்ரீசக்தி வாராகி எமக்களித்த சக்தியை கொண்டும் எமக்கு அளித்த ஞானத்தினை கொண்டும் எமக்கு தெரிந்த தகவல்களை எனது ஆன்மீக அன்பர்களும் பயன்பெறும் பொருட்டே இந்த தகவல்களை தங்களுக்கு அளிக்கின்றோம். தீபாவளி, தீபாவளி என்றால் தீபங்களின் வரிசை, தீப ஒளி, தீப ஒளி வெளிச்சத்திலே இந்த பிரபஞ்சம், இந்த பூமியே ஒளி வெள்ளத்தால் மூழ்கப்படுகின்ற ஒரு திருநாள். இந்த தீபாவளியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் புராண இதிகாச காலத்திலிருந்தே இது எதற்காக கொண்டாடப்பட்டது என்பதை சொன்னால்தான் இதனுடைய முக்கியத்துவத்தை அனைவராலும் முழுமையாக தெரிந்து கொள்ள இயலும். முதலில் இந்த தீபாவளியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நாம் யுகங்களை கடந்து செல்ல வேண்டும். யுகங்களை கடந்து செல்ல வேண்டும் என்றால் துர்வாச மகரிஷி கடும் தவம் செய்கின்றார், கடும் வேள்வி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வேள்வியின் பயனாக அவருக்கு ஒரு மாலை பரிசாக, அதாவது அந்த வேள்வியினுடைய சக்தியாக கிடைக்கின்றது. தன் ஞானத்திலே அவர் யோசிக்கின்றார், இந்த மாலையை வந்து ஒரு ரிஷியாக நான் வச்சுக்கிறத விட இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது செய்கிற யார்கிட்டையாவது இருந்தால் லோக சேமத்திற்காகவும் மக்களுக்காகவும் பயன்படுத்துமே என்று தன் ஞானத்தால் சிந்திக்கின்ற பொருட்டு அவருக்கு சூரிய பகவானுடைய ஞாபகம் வருகின்றது. ஏனென்றால் சூரியன் தான் எந்த விதமான யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தருகின்ற ஒரு பகவான், நடுநிலையானவர், தர்மமான. அப்படி அவர் அந்த மலர் மாலையை, அந்த யாகத்தினால் கிடைத்த சக்தி மாலையை சூரியனிடத்திலே கொடுக்கின்ற பொருட்டு சூரிய லோகத்திற்கு செல்கிறார். இதை அறிந்து கொண்ட இந்திரனாகவன், நாம் தேவர்களுக்கெல்லாம் ராஜா, நமக்கு கிடைக்காமல் சூரிய தேவனுக்கு இது கிடைத்தால் அவர் மிகவும் சக்திசாலியாக ஆகிவிடுவார் என்று சிந்தித்து துர்வாச மகா முனிவரை இடைமறித்து அந்த மாலை என்கின்ற சக்தியை தனக்கு தரும்படி யாசிக்கின்றார். துர்வாசம் யாசகம் கேட்டவரிடத்திலே நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது என்று எண்ணி அந்த சக்தி மாலையை இந்திரனுக்கு தருகின்றார். இந்திரன் அந்த மாலையை பெற்ற பிறகு சிறிதளவு கர்வம் கொண்டு, ஒரு ரிஷியாகப்பட்டவர் கொடுக்கின்ற மாலையை நான் அணிந்து கொள்வதா, நான் தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாயிற்றே என்ற மமதையில் அந்த மாலையை தூக்கி எறிகின்றார். அந்த மாலை நேராக ஐராவதத்தின், அதாவது ஐராவதம் என்று சொல்லக்கூடிய அவருடைய யானை மீது போய் விழுகிறது. யானை கோபமுற்று அந்த மாலையை சின்னாப்பினமாக்குகின்றது. இதை கண்ட துர்வாச மகாமுனிவருக்கு கடும் கோபம் வருகிறது. சக்தி என்று இருக்கின்ற பட்சத்தில் தானே நீங்கள் எல்லாம் இந்த கர்வத்தோடு இருக்கின்றீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளும், தேவர்கள், மும்மூர்த்திகள் மற்றும் அனைவரும் சக்தி இழப்பாராக என்று கோபத்திலே சபித்து விடுகின்றார்.
இதன் பொருட்டு துர்வாசர் கையில் அந்த சாபம் பெற்ற பொருட்டு மும்மூர்த்திகளும், அதாவது சிவன் தனது சூலாயுதத்தை இழக்கின்றார், மகாவிஷ்ணு தனது சக்கரத்தை இழக்கின்றார், பிரம்மதேவர் தன்னுடைய சுவடியை இழக்கின்றார். இப்படி அனைத்து தேவர்களும் அவரவர்களுடைய சக்தியினை இழந்து விடுகின்றார்கள். இதிலிருந்து மீளும் பொருட்டு துர்வாசரிடத்திலே அனைவரும் சென்று உபயம் கேட்கிறார்கள். துர்வாசர் உபயம் அளிக்கின்றார். பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து கலந்தீர்களேயானால் இதிலிருந்து வெளிப்படுகின்ற அமுதமாகப்பட்டது, நீங்கள் உண்ணும் பட்சத்தில் மீண்டும் சக்தி பெறுவீர்கள் என்று சொல்லி அதற்கான உபயத்தினை அளித்து செல்கின்றார். அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைகிறார்கள். பார்க்கடலை கடைகின்ற பொழுது ஒவ்வொன்றாக அதிலிருந்து வெளிவருகின்றது. இதையெல்லாம் நாம் நிறைய புராணங்களில் படித்திருப்போம், அறிந்திருப்போம். அப்படி இந்த தீபாவளிக்கும் இந்த பார்க்கடலை கடைகின்ற வைபவத்திற்குமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இது ஒரு குணம் இருக்க, இன்னும் சற்று பின்னோக்கி நாம் சென்று பார்த்தோமேயானால் சிவனின் மனைவியாகப்பட்டவள் சதிதேவி தட்சகன் யாகத்தினை செய்கின்றான். அந்த யாகத்திற்கு சிவனை அழைக்காத பொருட்டு சிவன் கோபமுற்று தன்னுடைய நெற்றிக்கடலை திறக்கின்றார். எங்கே சிவன் சென்று நெற்றிக்கடலால் இந்த பிரபஞ்சத்தை அழித்து விடுவாரோ என்கின்ற பொருட்டு சதிதேவியாகப்பட்டவள் அவர் செல்கின்ற எட்டு திக்கு பாதையும் தனது ஆத்மசக்தியை வெளியேற்றி சிவனை செல்லவிடாமல் தடுக்கின்றார். இதனால் சிவனும் சக்தி இழந்து செயல்பாடற்று போகிறார். சதியாகவன் மறித்து விடுகின்றார். அந்த சதியாகப்பட்டவள் மறித்துவிட்ட காரணத்தினாலே கோபமுற்ற சிவன் அவருடைய பூத உடலை எடுத்துக்கொண்டு ருத்ரதாண்டவம் ஆடுகின்றார். இப்படி ருத்ரதாண்டவம் ஆடுகின்ற பொழுது அவருடைய அந்த பாகங்கள் தெரித்து விழுந்த அந்த இடங்களை தான் நாம் இப்பொழுது 51 சக்தி ஸ்தலங்கள் என்று வணங்கி கொண்டிருக்கின்றோம். இது சதியாகப்பட்டவள் இருக்கு. சிவனை விட்டு போன காரணத்தினால் சிவன் சக்தி இழந்து சதா சர்வகாலமும் தியானத்திலே மூழ்கிறார். இந்த சதியினுடைய ஜீவ ஒளி மீண்டும் பிறப்பெடுத்தால் மட்டுமே சிவனாகப்பட்ட முழு சக்தி பிடித்து இந்த பிரபஞ்சத்தை காக்க முடியும் என்கின்ற நோக்கத்திலே சதியாகப்பட்டவள் பார்வதி என்கின்ற நாமத்தோடு மீண்டும் பிறப்பெடுக்கின்றார். இவள் பார்வதி தேவியாக பிறப்பெடுத்தாலும் சாதாரண ஒரு மானிட பிறவியாகவே இருக்கின்றார். அப்படி மானிட பிறவியாக இருந்தால் அவளுக்குள்ளே இருக்கின்ற அந்த 10 ஜீவ ஒளி சக்தியாகப்பட்டது மிளிர்ந்தால்தான் அவள் மகா பராசக்தியாக மாற முடியும். இதை அறிந்த சிவபெருமான் தியானத்திலே மூழ்கின்றார். ஏனால் எதிர்வரும் விளைவுகள் அவருக்கு நன்றாக தெரியும். ஏதோ ஒன்று நடந்தால்தான் உள்ளிருக்கின்ற அந்த ஜீவ ஒளி ஒளிர்விட்டு பார்வதியாக இருக்கின்றவள் சதியினுடைய ரூபம் பெற்று மகா பராசக்தியாக மாறுவாள் என்ற நோக்கத்திலே அவர் தியானத்திலே போகின்றார். அப்பொழுது இந்த 3 லோகத்தையும் ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற சும்பன், நிசும்பன், சண்டன், முண்டன் போன்ற அசுரர்கள் பார்வதியினுடைய அழகிலே கண்டு சண்டன் முண்டன் சும்பன் நிசும்பன் இடத்திலே நமது அரியணையை அலங்கரிக்க வல்லவள் இந்த பார்வதி தேவி என்று ஆசை மூட்டுகிறார்கள். இதன் பொருட்டு பார்வதி தேவியை அவகரிக்கும் பொருட்டு சண்டன் முண்டன் வருகிறார்கள். சண்டன் முண்டன் வந்து பார்வதி தேவியின் கரங்களை பற்றி அடுத்த சனமே உள்ளிருந்து காளியாகப்பட்டவர் வெளிப்படுகின்றார். அதுவே காளியினுடைய அவதாரம். இந்த காளியின் இடத்திலே மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதியினுடைய சொரூபங்கள் இணைகின்றன. இதனால் இவள் திரிசக்தி தேவியாக மாறி மகா காளியாக மாறுகின்றார். இவையெல்லாம் நாம் நவராத்திரியிலே ஏற்கனவே நாம் இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டோம். இந்த நவராத்திரிக்கும் தீபாவளிக்குமே ஒரு தொடர்பு உண்டு. எப்படி? 9 நாள் 9 சொரூபமாக இந்த தேவி உருவெடுக்கின்றார். காளி, தாராதேவி, திரிபுரா சுந்தரி, புவனேஸ்வரி, பகலாமுகி, பைரவி, தூமாவதி, மாதங்கி மற்றும்
கமலா இந்த 10 சொரூபங்களை இவள் எடுக்கின்றாள். இந்த 10 நாட்கள் சொரூப தேவியாக அவள் எடுத்த பிறகு சதியினுடைய முழு சக்தியும் பெற்று முழுமை பெறுகின்றார். அது மட்டும் போதாது, அவள் சிவனை சென்று முழுமையாக அடைய வேண்டும். அப்படி இந்த நவராத்திரி 10 நாட்கள் முடிந்த பிறகு சிவனை அடையும் பொருட்டு அன்றைய தினத்திலிருந்து அவள் விரதம் இருக்கின்றார். அந்த விரத காலத்தினுடைய முடிவு தினமே தீபாவளி. அந்த தீபாவளி தினத்தன்றே நாம் கேதாரா கௌரி நோன்பு, கேதாரா கௌரி விரதம் என்ற நாமத்திலே நாம் பூஜிக்கின்றோம். இதற்கான அர்த்தம் என்னவென்றால், கௌரி தேவி ஆகப்பட்டவள் நவராத்திரி முடிந்த பிறகு 21 நாட்கள் விரதம் இருந்து சிவனை முழுமையாக சென்று அடைந்த ஒரு நல் திருநாள். ஏன் இந்த நாளை இவள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? மீண்டும் நாம் பார்க்கடலை கடைந்த அந்த வைபவத்திற்கு செல்வோம். ஒவ்வொரு நாட்களாக கடைய கடைய ஒவ்வொருவராக ஒவ்வொரு சக்தியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. காமதேனு வருகிறது, கற்பக விருட்சம் வருகிறது, இப்படி நிறைய வருகின்ற பட்சத்தில் அதிலிருந்து தோன்றியவள் தான் கமலா என்று சொல்லக்கூடிய, அலமேல் மங்கை என்று சொல்லக்கூடிய, மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய தேவி. இந்த மகாலட்சுமியாகப்பட்டவள் தோன்றிய அடுத்த கணமே அனைத்து தேவர்களும் அசுரர்களும் மும்மூர்த்திகளும் முழுமையான செல்வத்தினையும் சக்தியையும் பெற்று விடுகின்றார்கள். இவள் தோன்றிய அந்த நன்னால் தான் தீபாவளி என்று சொல்லக்கூடிய, தீபங்களின் வரிசையாக நாம் வணங்குகின்ற இந்த நன்னால் தொன்று தொட்டு போற்றப்பட்டு வருகின்றது. இதை பற்றி இன்னும் விரிவாக நாம் பார்ப்போம். இந்த தீபாவளி எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள், எங்கெல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்று பார்ப்போம். நமது புராண காலத்திலே, அதாவது இந்த பாரத தேசத்திலே புராண காலத்திலே, பத்ம புராணத்தில் இதை அறுவடை திருநாள் என்றும் கொண்டாடினார்கள் என்று இந்த பத்ம புராணத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட், இது பத்ம புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல். அடுத்து ராமாயண காலத்திலே இந்த தீபாவளி எப்படி என்று பார்த்தோமே ஆனால், அதாவது ராமாயணம் என்பது த்ரிதாயுகம். இந்த த்ரிதாயுகத்திலே தீபாவளி என்பது ராமர் தன்னுடைய வனவாசத்தை முடித்து கொண்டு, 14 ஆண்டுகள் வனவாசத்தை முடித்து கொண்டு தன்னுடைய சகோதரர்களோடு, அதாவது லக்ஷ்மணனோடு, சீதையோடு மற்றும் அனுமனோடு அயோத்தி நகரத்தை அடைந்த ஒரு நன்னால் தான் இந்த தீபாவளி. அயோத்தி மன்னன் வருகிறார், ஸ்ரீராமன் வருகிறார். அவர் வரும்பொழுது இந்த நகரம் இருளில் இருக்கக்கூடாது என்கின்ற பொருட்டு அந்த நகரமே விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் அவரை வரவேற்றார்கள் என்று சொல்லப்படுவது ஒன்று. இந்த நன்னாளும் இந்த தீபாவளி திருநாளே. அடுத்த யுகமான துவாபரா யுகம், இந்த துவாபரா யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை மதம் செய்கிறார். அதாவது நரகாசுரன் கிட்டத்தட்ட 16,000 பெண்களை தன் அடிமைப்படுத்தி நரகத்திலே மூழ்த்தி துன்புறுத்திக் கொண்டிருக்கின்றார். இதை அறிந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த நரகாசுரனை வதம் செய்து இவர்களை எல்லாம் விடுதலை செய்த ஒரு நன்னா. இது மட்டுமே அன்றி, நாம் நரகத்தில் மூழ்கி இருந்தாலும், துன்பம் என்ற நரகத்திலே மூழ்கி இருந்தாலும் அதிலிருந்து விடுபடும் ஒரு பொன்னாளாகவே இந்த தீபாவளியும் கொண்டாடுகின்றோம். இப்படி இந்த நரகாசுரனை வதம் செய்த இடம் பிரக்ஜோதிஷபுரா, அதாவது பிரக்ஜோதிஷபுரா என்கின்ற ஒரு இடத்திலே, தற்பொழுது அது அசாம், நமது இந்தியாவிலே அசாம் என்கின்ற மாநிலத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு இடம். இந்த இடத்தில் தான் இந்த வதம் நடந்ததாக நமது வரலாறு புராணங்கள் பறைசாற்றுகின்றன. இப்படி யுக யுக காலமாகவே இந்த தீபாவளி என்கின்ற ஒரு திருநாள் வணங்கப்பட்டு வருகின்றது. ஏதோ
இந்து தர்ம சாஸ்திரத்தில் மட்டும்தான் இந்த தீபாவளி என்கின்ற திருநாள் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அல்ல. ஜெயின மதத்தினரும் இந்த தீபாவளியை வணங்குகின்றார்கள். இவ்வாறு ஜெயின மதத்திலே மொத்தம் 24 தீர்த்தங்கரார்கள். அதில் 24வது தீர்த்தங்கரா என்று சொல்லக்கூடிய பகவான் மகாவீரர் தன் பூத உடலை துறந்து நிர்வாண கோலம் பூண்டு முழுவதுமாக முக்தி பெற்ற ஒரு நன்னாளாக ஜெயின மதத்தினர் இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுகிறார்கள். அது மகாவீரர் நிர்வாண திவா என்று சொல்வார்கள். இது 527 BC, அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆண்டில் நடந்த ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட நாம் சொல்ல வேண்டும் என்றால் 2540 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்திலே நடந்த ஒரு சம்பவம். அப்படி ஜெயின மதத்தினரும் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இன்னொரு புறம் சீக்கியர்களும் இந்த தீப ஒளியான தீபாவளியை சிறப்பாக வழிபடுகிறார்கள். அவர்கள் எந்த நாமத்திலே என்று பார்த்தால் பந்தி சோகர் திவாஸ், அதாவது பந்தி சோகர் திவாஸ் என்பது குரு ஹர் கோபிந்த், அதாவது அவரை சிறையில் அடைத்து விடுகின்றார்கள். அப்பொழுது இருக்கின்ற சக்கரவர்த்தி ஜஹாங்கீரால் சிறையில் அடைக்கப்பட்டு விடுகிறார்கள். அந்த சிறையில் இருந்து அவரை விடுதலை செய்யப்பட்டு நேராக பொற்கோவிலை அவர் அடைந்த ஒரு நன்னாளாக இந்த தீபாவளியை அவர்கள் போற்றி வணங்குகிறார்கள். இதுபோல பௌத்த மதம் புத்திசத்திலும் இந்த தீபாவளியை வணங்குகின்றார்கள். தற்காலிக புத்த மதத்தினர் இந்த தீபாவளி தினத்தன்று மகாலட்சுமியை வணங்குகின்ற ஒரு நன்னாளாக இன்றும் வணங்கி வருகிறார்கள். செல்வத்தை தருகின்ற லட்சுமியை அவர்களும் இந்த நாளிலே வணங்குகின்றார்கள். இப்படி இந்த தீபாவளி அப்படி என்கின்ற வைபவம் எல்லோராலும் எல்லா மதத்தினராலும் உலகம் முழுக்க வணங்கப்படுகின்ற ஒரு வைபவமாகவே இருக்கின்றது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, கடல் தாண்டி மற்றும் கண்டங்கள் தாண்டியும் வணங்கப்பட்டு வருகின்றது. இன்னொரு புறம் பாலி, இந்த பாலியில் கலேங்கா என்று சொல்லக்கூடிய நாமத்திலே த ஃபெஸ்டிவல் ஆஃப் தர்மா அப்படின்ற நாமத்திலே தீபாவளியை வணங்குகிறார்கள். அதாவது அதர்மத்திலிருந்து தர்மத்தை அடைந்த ஒரு நன்னாளாக அவர்கள் வணங்குகிறார்கள். அவர்கள் கலேங்காம் என்கின்ற நாமத்திலே இந்த திருவிழாவை வணங்கி வருகிறார்கள். இன்னும் சற்று பின்னோக்கி போய் பார்த்தோமேயானால் ஹனுக்கா அல்லது சனுக்கா என்ற நாமத்திலே ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், ஏன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் என்று தான் நாமளும் சொல்றோம் தீபாவளி அப்படின்னு, இந்த ஹனுக்கா அல்லது சனுக்கா என்கின்ற நாமத்திலே ஜீவிஸ் மக்களும் தீபங்களை வரிசையாக வைத்து வணங்கினார்கள் என்று வரலாறு சொல்கின்றது. சீனர்கள் இந்த தீபங்களை வரிசையாக வைத்து வழிபடுகின்ற திருநாளை லாந்த்ரன் ஃபெஸ்டிவல் என்ற நாமத்திலே வழங்கியிருக்கிறார்கள். இப்படி உலகம் முழுவதும் ஏதோ ஒரு ரூபத்தில் தீபங்களை வரிசையாக வைத்து வணங்கியதற்கான சான்றுகளும் வரலாறு சுவடுகளும் இன்றும் இருக்கின்றன. இதைத்தான் நாமும் தீப ஒளி த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் என்று நாமும் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி யுக யுகமாக யுகங்களையும் கடந்து இந்த தீபாவளி திருநாள் என்பது அனைவராலும் போற்றப்படுகின்ற ஒரு திருநாளாகவும் அனைவராலும் வணங்கப்படுகின்ற ஒரு நன்னாளாகவும் இருப்பதில் நாம் பெருமை கொள்வதில் மிக ஆகாது. இதையே நீங்கள் வங்காளத்தில் போய் பார்த்தீர்களேயானால் இதே தீபாவளியை அவர்கள் காளி திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். காளியை வழிபடும் திருவிழாவாகவும் துர்கையை வழிபடும் திருவிழாவாகவும் கொண்டாடுகிறார்கள். இப்படி
பல மதத்தினரும் பல மக்களும் ஒன்றிணைந்து ஜாதி மத பேதமற்று வணங்குகின்ற ஒரு உன்னதமான திருநாள் தான் தீபாவளி திருநாள். தீபாவளி என்பதை பற்றி ஓரளவு தாங்கள் இப்பொழுது அறிந்திருப்பீர்கள். இந்த தீபாவளி எதற்காக கொண்டாட வேண்டும், எப்படி கொண்டாட வேண்டும், இதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். ஏற்கனவே நாம் கடந்த பகுதிகளிலே சொல்லியது போல தீபாவளி என்பது ஒரு நாள் வைபவம் அல்ல, இது 5 நாள் திருவிழா. அமாவாசைக்கு முன்பு 2 நாள், அமாவாசைக்கு பின்பு 2 நாள், இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த தீபாவளி. இது 5 நாள் திருவிழாவாகவே கொண்டாடப்பட்டு வந்தது, இன்று மறுவி இது 1 நாள் வைபவமாக மாறிவிட்டது. நாம் முழுமையாக உண்மையை தெரிந்து கொள்வோம், நம்மால் முடிந்ததை செய்வோம், நன்மை பெறுவோம் என்கின்ற நோக்கத்திலே இந்த 5 நாள் திருவிழாவும் எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்பதை சொல்வதிலே நாம் பெறுவோம். இந்த இடத்திலே நாம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். முதல் நாள் இதை தன திரியோதசி என்று சொல்வார்கள். அதாவது அமாவாசைக்கு 2 நாள் முன்பே, திரியோதசை என்றால் 13, தன திரியோதசை என்று சொல்வார்கள். இந்த தன திரியோதசை தன் தனம் இதிலே நமக்கு நன்றாக புரிந்துவிடும். தனத்தை குறிக்கின்றது, இந்த தனமாகப்பட்டது பொருளை குறிப்பது அல்ல, நமக்குள்ளே இருக்கின்ற சக்தியை குறிப்பது. அதாவது ஏற்கனவே நான் முன்பே சொல்லியது போல துர்வாச மகரிஷியால் சபிக்கப்பட்ட பிறகு அனைத்து தேவர்களும் அசுரர்களும் சக்தி இழந்து விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, உடம்பிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தி அதாவது ஜீவ ஆற்றல் இதையும் இழந்து விடுகின்றார்கள். இந்த ஜீவ ஆற்றல் கிடைத்தால்தான் உடம்பு பலம் பெறும். அப்ப நோய் நொடி இல்லாத வாழ்க்கையில் வாழ முடியும். என அதுவரை அவர்கள் அமுது உண்ணவில்லை. அந்த தனம் தன் என்று சொல்லக்கூடிய தன்வந்திரி பகவான் தோன்றிய ஒரு நன்னால் தான் இந்த முதல் நாள் வைபவமாக கொண்டாடப்படுகின்ற தீபாவளி திருநாளின் முதல் நாள் வைபவம். இந்த நாளிலே தன்வந்திரி தோன்றிய இந்த நாளிலே நாம் அந்த தன்வந்திரி பகவானை நினைத்து கலசம் ஸ்தாபிதம் செய்து தன்வந்திரி பகவானுக்கான மூல மந்திரத்தினை ஜபித்து அவருக்கான படையலினை நைவேத்தியமாக வைத்து தன்வந்திரி பகவானை வணங்கினோமே ஆனால் நம் உடலிலே ஏதாவது ஒரு நோயினால் வியாதியினால் ஏற்பட்ட பிணியினால் சோர்வுற்று போன இந்த சரீரத்தில் மீண்டும் புத்துணர்வு பெற்று தீராத வியாதிக்கும் தீர்வதற்கான ஒரு வழி பிறக்கும். வழி பிறப்பதோடு மட்டுமல்லாது அந்த வியாதி நம்மை விட்டு அகல்வதற்கான ஒரு மார்க்கமும் நமக்கு கிடைத்துவிடும். இதை வணங்குகின்ற ஒரு முதல் நாள் நன்னாள் தான் இந்த தன திரியோதசி என்று சொல்லக்கூடிய நாள். எப்படி நாம் இந்த தன்வந்திரியை வணங்க வேண்டும், இதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். சதுர்த்தசி அதாவது சதுர்த்தசிக்கு முன்னால் வருகின்ற ஒரு நாள் திரியோதசி. இந்த திரியோதசி அன்று திரியோதசி திதி இருக்கின்ற அந்த நேரத்திலே நாம் கலசத்தில் ஒரு எலுமிச்ச பழம், ஒரு விரல் மஞ்சள், சிறிதளவு ஏலக்காய், பச்சை கற்பூரம், பன்னீர் மற்றும் சுத்த ஜலம் இவையெல்லாம் சேர்த்து கலசத்திலே வைத்து ஒரு மாவிலை கொத்தை வைத்து அதன் மீது ஒரு தேங்காய், மட்டை தேங்காய் என்று சொல்கிற மட்டை தேங்காயை மஞ்சள் பூசி அதில் குங்குமம் இட்டு சிறிதளவு அரிசி, ஒரு வாழை இலையின் மீது சிறிதளவு அரிசி வைத்து அதன் மீது இந்த கலசத்தினை இருத்த வேண்டும். இதை இருத்திய பிறகு நாம் எதை வணங்கினாலும் அதற்கு முதல் சாட்சியாக வணங்கப்பட வேண்டியது கணேசன், விநாயகன், விக்னங்களை எல்லாம் தீர்த்து தருகின்ற விநாயகன். ஒரு மஞ்சளிலே விக்ன விநாயகரை ஸ்தாபிதம் செய்து அவரை வணங்கிய பிறகு இந்த கலசத்திலே
தன்வந்திரி பகவான் ஆவாகனம் ஆவதாக மனதிலே இருத்தி தன்வந்திரிக்கான மூல மந்திரத்தை 108 முறை பூக்களால் அர்ச்சித்து, அப்படி பூ என்றால் என்ன பூ தன்வந்திரிக்கு சேர்க்கலாம் என்று பார்த்தால் தவளம், மறிக்கொழுந்து, சிவப்பு சந்தனம், இவை எது கிடைக்கின்றதோ அதனால் அந்த கலசத்திலே தன்வந்திரி பகவானை ஆவாகனம் செய்ததாக நாம் அர்ச்சித்து அவருடைய மூல மந்திரமான அந்த மந்திரத்தை ஜபித்து 108 முறை, குறைந்தபட்சம் 108 முறை அந்த மந்திரத்தை ஜபித்து அவருக்கு பிடித்த நெய்வேத்தியமான சர்க்கரை பொங்கல் மற்றும் துளசி தீர்த்தம், சர்க்கரை பொங்கல் மற்றும் துளசி தீர்த்தத்தை நெய்வேத்தியமாக வைத்து தூப தீப நெய்வேத்தியம் காண்பித்து அந்த கலசத்தை நாம் அவரே ஆவாகனமான ஆனதாக எண்ணி பாவித்து வணங்கி அந்த கலசத்தில் இருக்கின்ற தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து வீட்டில் உள்ள அனைவரும் அதை சிறிதேனும் பருகும் பட்சத்தில் நமக்கு இருக்கின்ற வியாதிகள் ஏதோ ஒரு ரூபத்தில் தீர்வதற்கான மார்க்கம் கிட்டும் என்று வரலாறும் சொல்கின்றது மற்றும் நமது இதிகாச புராணங்களும் சொல்கின்றன. அப்படி இந்த தன்வந்திரிக்கான மூல மந்திரத்தை இப்போது நாம் ஜபிக்கின்றோம். இதை மனதிலே நிறுத்தி கலசம் ஸ்தாபிதம் செய்து நமது வீட்டில் யாராவது உடல்நிலை கோளாறால் தீரா வியாதியால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களேயானால் அவர்களுக்கு அந்த தீர்த்த பிரசாதத்தை அளியுங்கள். நிச்சயமாக நம்பிக்கையோடு நாம் இதை செய்கின்ற பட்சத்தில் நம்பிக்கை வீண் போகாது, இறைவன் ஏதாவது ரூபத்தில் நமக்கு உதவ முன் வருவார். இந்த தன்வந்திரிக்கான மூல மந்திரம் நிதானமாக உரைத்திருக்கின்றேன். இதை நீங்கள் குறித்து கொண்டு உங்களால் எந்த வேகத்திலே சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்கள். நிச்சயமாக முதல் நாள் இந்த தன்வந்திரி பூஜையை நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் நோய் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, இதுதான் குறைவற்ற செல்வம். அப்படி முதலில் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். அப்படி நாம் நோயில்லாமல் இருந்தால்தான் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது சிறப்பாக செய்ய முடியும். அது தர்மமாக இருந்தாலும் சரி, நாம் செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, நம் கடமைகளாக இருந்தாலும் சரி. அப்படி உடல் வலிமை பெற, உள்ளம் வலிமை பெற, உள்ளம் ஆற்றல் பெற, நோயற்ற வாழ்வு வாழ இந்த முதல் நாள் வைபவமான தன திரியோதசி அன்று தன்வந்திரி பகவானை வணங்கி பிரார்த்தித்து நாமும் நம் குடும்பத்தாலும் சந்தோஷமாக நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அதற்கு வழிவிடுகிறார்கள். இது முதல் நாள் வைபவம். அடுத்து இரண்டாவது நாள், இது நரக சதுர்த்தசி என்று சொல்வது உண்டு. நரகாசுரன் வதம் செய்தப்பட்ட நாள், நரகத்திலிருந்து மக்கள் மீண்டு வந்த நாள். நரகம் என்றால் ஏதோ தனி லோகம் என்று அல்ல, நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே நரகம் என்பது நிறைய பேருக்கு உண்டு. நோயால் நரகம், செல்வம் இழந்ததால் நரகம், நிம்மதி இல்லாத நரகம், சந்தோஷம் இல்லாத நரகம், இப்படி நரகத்தையே நாம்
இந்த காலகட்டத்திலே அனுபவித்துக் கொண்டிருப்போம். அப்படி நாம் இது நாள் வரை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த நரகத்திலிருந்து விடுபடுகின்ற ஒரு நன்னாளாகத்தான் இந்த நரக சதுர்த்தசி என்று இருக்கின்றது. சரி, நாம் இங்கே வாழ்க்கையில் வாழ்கின்ற நடப்பு நரகத்தில் இருக்கின்றோம். ஆனால் நம்ம ஈன்றோர்களும் நம்முடைய மூதாதையர்களும் நமக்காக தன் உதிரத்தையும் தன் வாழ்க்கையும் நாம் இன்று இங்கு இருக்கின்றோமே. ஆனால் இதற்கு காரணம் நம் தாய் தகப்பனார். அவர்களுடைய ரத்தம் உதிரத்தில் தான் நம்முடைய சரீரம் உருவானது. அவர்களை பெற்றெடுத்தவர்கள் நம் தாத்தா பாட்டி என்று சொல்லக்கூடிய பாட்டன் முப்பாட்டனார். இவர்கள் அனைவரும் எல்லாம் இங்கே வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள் தான். இதில் சொர்க்கத்தை அடைந்தவர்கள் சிலர் இருக்கலாம், இன்னும் சொர்க்கத்தை அடைய முடியாமல் சிலர் இருக்கலாம், நரக வேதனைப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்படி இந்த நாள் எதற்காக என்று பார்த்தோமே ஆனால் இந்த இரண்டாவது நாள் எதற்காக என்று பார்த்தோமே ஆனால் நம் மூதாதையர்களும் நம்மை விட்டு சென்றோர்களும் இந்த நன்னாளிலே அவர்களுக்காக நாம் இங்கு வணங்குகின்ற பட்சத்தில் அந்த வணங்குதலே அவர்களை நரகத்திலிருந்து மீட்டெடுத்து சொர்க்கத்திற்கு சென்று சேர்த்துவிடும் என்ற ஐதீகத்தை தான் இந்த இரண்டாம் நாள் குறிக்கின்றது. இது சதுர்த்தசி என்று வணங்கப்பட வேண்டிய ஒரு நாள். அப்படி இந்த நாளில் என்ன செய்யலாம் என்று பார்த்தோமேயானால் நாம் நம்மை இழந்தவர்கள் தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, பாட்டன் முப்பாட்டனாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணை நம்மை விட்டு சென்றவர்களும் நிம்மதியாக சந்தோஷமாக அவர்கள் வாழும் லோகத்திலே நரக வேதனைப்படாமல் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்குமேயானால் அவர்களுக்கு நாம் முக்தி தருகின்ற பட்சத்தில், சொர்க்கம் தருகின்ற பட்சத்தில், அவர்கள் நமது கர்ம வினைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதித்து செல்வார்கள். ஆக இந்த நன்னாளிலே நாம் நமக்கு பிடித்த அவர்களுக்கு பிடித்த பலகாரங்களை எல்லாம் செய்து நமது நடு வீட்டிலே ஒரு தலைவாழையை வைத்து நம்மை விட்டு சென்ற நீத்தார்கள், அதாவது இருப்பவர்கள் அல்ல நம்மை விட்டு சென்றவர்கள், அது தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, பாட்டன் முப்பாட்டனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்காகவும் நமது நடு வீட்டிலே ஒரு தலைவாழை வைத்து அதில் பல பட்சணங்களையும் உணவு பண்டங்களையும் அவர்களுக்கு பிடித்தவைகளையும் வைத்து நீரால் நீராஜனம் செய்து, அதாவது நீர் தத்துவம் தான் இவர்களுக்கான உணவை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படி நீரால் அந்த இலையை மூன்று முறை சுற்றி ராஜனம் செய்து தூப தீபத்தால் அந்த படைகளுக்கு அவர்களை நினைத்து பிரார்த்தித்து வணக்கம் செய்து அவர்களை சென்று அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து அந்த படையலிட்ட இலையினை நீரில், அதாவது கிணற்றிலோ குளத்திலோ கடலிலோ ஆறிலோ நீர்நிலைகளில் அப்படியே எடுத்து சென்று அவர்களுக்காக சமர்ப்பித்தீர்களேயானால் அந்த ஆத்மாக்கள் திருப்தி அடைவது மட்டுமன்றி இந்த ஒரு நாள் அவர்களுக்கு செய்கின்ற இந்த படையல் அந்த ஆத்மாக்களை நரக வேதனையிலிருந்து விடுவித்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பது ஐதீகம். அப்படி இது நாள் வரை நாம் இந்த கடமைகளை, சரியான கடமைகளை, அதாவது நாம் ஆற்ற வேண்டிய பித்ரு கடமைகளை செய்யாமல் தவறியிருந்தோமே ஆனால் இந்த நாளிலே அவர்களுக்கு இந்த படையலை வைத்து வணங்கிய பட்சத்தில் அந்த ஆத்மாக்கள் சந்தோஷமாக சொர்க்கம் அடையும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா போறப்ப நாம் படுகின்ற துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நமக்காகவும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். அந்த பிரார்த்தனையே, அதாவது பெரியோர்கள் ஆசீர்வாதம் பெருமாள் ஆசீர்வாதம் மாதிரி சொல்வார்கள், அப்படி அந்த பிரார்த்தனையே நமக்கான துன்பம், இப்ப வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நரக வேதனை துன்பத்திலிருந்து விடுபடுகின்ற ஆசீர்வதிக்கின்ற ஒரு நாளாக மாறும். அப்ப இந்த இரண்டாவது நாள் நரக சதுர்த்தசி, நரகாசூரனை வதம் பண்ணிய நாள் மட்டுமல்ல, இது நம் உள்ளத்திலே இருக்கின்ற நரகம்,
நாம் இந்த கலிகாலத்திலே தற்காலத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நரகத்தில் இருந்து விடுபடுகின்ற நன்னால் இதிலிருந்து மீட்டு தரக்கூடிய ஒரு பாக்கியம் நம் மூதாதையர்களுக்கும் தாய் தகப்பனாருக்குமே உண்டு. இதுதான் இரண்டாவது நாள் வைபவம். இது செய்த பிறகுதான் நாம நல்லெண்ணெயில நீராடணும் சொல்லியிருக்காங்க பெரியவர்கள். அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாருங்க, முதல் நாள் ஆரோக்கியம் நோய், இரண்டாவது நாள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம், இது ரெண்டும் இருந்தா நம்ம விட்டுனா போயிடும், பீடை போயிடும். இந்த பீடை நம்மை விட்டு அகல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நல்லெண்ணெயை வைத்து அன்னைக்கு நாம நீராடணும் விடியற் காலையில. அது ஏன் விடியற் காலையில அப்படின்றத பார்ப்போம். எதற்காக நல்லெண்ணெய், ஏன் விடியற் காலை? பார்க்கடலை கடையிறப்ப ஸ்ரீதேவி விடியற் காலை நேரத்தில், அதான் நாம் இப்ப சொல்ற ஜாம காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 3:30 மணியிலிருந்து குயில் கூவுகின்ற நேரமான 5:30 மணி இந்த காலம், இந்த ஜாம வேளையில் தான் அவ இந்த பூலோகத்திற்கு இந்த பிரபஞ்சத்தில் பிரவேசமானான்னு சொல்றோம். அப்படி இந்த ஸ்ரீதேவி பிரவேசமான நேரம் நம்மை எல்லாம் பீடை விட்டு அகல வேண்டும். அதாவது எவ்வாறு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அந்த பீடைகள் அகன்றதோ, அந்த சக்தி மீண்டும் கிடைக்க பெற்றதோ, அவர்களுக்கு அந்த பாவ சாப தோஷத்திலிருந்து விமோச்சனம் கிட்டியதோ, அதுபோலவே நாமும் இத்தனை நாள் அனுபவித்து வந்த நரக வேதனை நோய் இவைகளிலெல்லாம் இருந்து விடுபடும் பொருட்டு அன்று விடியல் காலையிலே 3 மணி அளவிலே நம் கபாலத்திலே எண்ணெய் வைத்து தேய்த்து நீராடி நாம் புத்தாடைகளை உடுத்தி அந்த ஸ்ரீதேவி வரவேற்க வேண்டும் என்கின்ற பொருட்டே 3வது நாள் வைபவமாக தீபாவளி என்று சொல்லக்கூடிய அந்த நாள் கொண்டாடுகின்றோம். எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும், எவ்வாறு பூஜிக்க வேண்டும் என்பதை இப்போது பார்ப்போம். காலை விடியல் காலை அதிகாலை 3 மணி அளவிலே எழுந்து சிறிதளவு நல்லெண்ணெயை எடுத்து நாம் தேய்த்துக்கொண்டு, ஏன் நல்லெண்ணெயை எடுத்து தேய்க்க வேண்டும், பிற எண்ணெய்கள் வேண்டாமா என்று பார்க்கின்ற பொழுது இதற்கு பின்னாலும் ஒரு புராணம் உண்டு. சனி பகவானுக்கே ஏதோ ஒரு காரணத்தினால் பீடை ஏற்பட்டது. யாருக்கு? சனி பகவானுக்கே. அப்ப அவர் ஆஞ்சநேய சுவாமி கிட்ட சொல்றாரு, ஒரு விதைகளை, சிறு விதைகளை கொடுத்து இதனால் ஏற்படுகின்ற எண்ணெயினால் சகல பீடைகளையும் தீரும் சொல்றாரு. ஆஞ்சநேயருக்கு அது ஞாபகம் வந்து அந்த விதைகளிலிருந்து எடுத்த எண்ணெயை வைத்து சனி பகவானுக்கு வைக்கின்ற பட்சத்தில் உடலில் ஏற்பட்ட விஷத்தன்மையால் ஏற்பட்ட ஒரு சோர்வு நீங்குகிறது. இதை குறிக்கின்ற பொழுதுதான் பொருட்டுதான் நல்லெண்ணெயில் அன்று நீராட வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்கின்றார்கள். பீடை நம்மை விட்டு அகல வேண்டும் என்கின்ற பொருட்டு புத்தாடை உடுத்தி கொண்டு அன்று முன்னால் வீட்டிலே செய்த பலகாரங்கள் எல்லாவற்றையும் பூஜை அறையிலே வைத்து, ஏனென்றால் இப்போது வீட்டுக்கு யார் வரப்போறாங்க? மகாலட்சுமி வரப்போறாங்க. நம்ம யாரை வரவேற்க போறோம்? மகாலட்சுமியை வரவேற்க போறோம். அப்படி இந்த மகாலட்சுமியை வரவேற்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே புத்தாடையை அணிந்து கொண்டு தீபங்களை எல்லாம் வீட்டில் வரிசையாக வைத்து நாம் செய்த இனிப்பு பலகாரங்களை எல்லாம் அந்த பூஜை அறையிலே வைத்து மகாலட்சுமி, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா விருந்தோம்பலுக்காக என்ன செய்வோம்? அவளை உபசரிப்போம். அதுபோல மகாலட்சுமியும் நம்ம வீட்டுக்கு விருந்தோம்பலுக்காக வருகிறாங்க போது அவங்களுக்கு பிடித்த பட்சணங்கள் பலகாரங்களை எல்லாம் அந்த பூஜை அறையிலே வைத்து விடியற்காலை வேளையிலே தீபங்களை வரிசையாக வைத்து வழிபடுகின்றோம். இதுதான் இன்று மருவி வாணி வேடிக்கைகளாக பட்டாசுகளாக மாறியது. இந்த நன்னால் தான் மகாலட்சுமியை வணங்குவதற்கான ஒரு சிறந்த நாள். இந்த ஒரு நாள் நம்ம பக்தி சிரத்தையோடு இந்த காலகட்டத்திலே மகாலட்சுமியை தொழுதோமே ஆனால் எத்துகைய செல்வத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளாக இருந்தாலும் சரி,
அதிலிருந்து எல்லாம் மீண்டு நாம் மீண்டும் செல்வ செழிப்பாக மாறுகின்ற ஒரு நாளாக இது அமையும். எத்தனையோ நாட்கள் எப்படி எப்படியோ நாம் செலவிட்டிருந்தாலும் இந்த ஒரு நாள் காலை பொழுது குடும்பத்தோடு தாய் தகப்பனார் மனைவி குழந்தைகள் சகோதரன் சகோதரி பாட்டி பாட்டன் அனைவரும் சேர்ந்து விடிய காலை பொழுதிலே அந்த மகா ஸ்ரீ தேவியை வரவேற்கின்ற பொழுது வீட்டிலே அவள் நிரந்தரமாக வாசம் செய்வாள், நிரந்தரமாக லட்சுமி கடாட்சத்தினை அழித்து செல்வாள் என்பது ஐதீகம். வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நாம் என்ன பண்ணணும்? அடுத்து நிரந்தரமா வாசம் செய்ய வைக்கிறோம். நிரந்தரமா வாசம் செய்தா தான் அன்று ஒரு நாள் மட்டும் வந்து போயிட்டா போதாது இல்லையா? அவன் நிரந்தரமா இருந்தாதான் நமக்கு எந்த ரூபத்திலையும் கஷ்டங்கள் நேராது. அப்படி அவளை நிரந்தரமா வாசம் செய்ய வைக்கிறோம்னா அவளுக்கான பூஜைகளை செய்து அந்த ஆண்டு முழுவதும் அவர்களுடைய வாசம் நிரந்தரமாக இருக்க வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி அவளை நிரந்தரமாக நமது வீட்டிலே அமர்த்தி பூஜிக்க எளிய பல வழிகள் நமது புராண சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அதில் ஒரு சிலவற்றையும் அதற்கான மூல மந்திர ஜபத்தினையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். அதாவது மகாலட்சுமியுடைய பீஜம் என்பது ஸ்ரீம் என்று சொல்லக்கூடிய பீஜம். ஸ்ரீம் இது மகாலட்சுமியுடைய ஒரு பீஜம். அப்படி மகாலட்சுமியை கலசம் ஏதும் இல்லாமல் வெறும் பூஜையாக மட்டும் வணங்க வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை மாத்திரம் சொல்லி வணங்கினால் போதுமானது. இது இப்போது நம்ம மந்திரத்தை உழைக்கின்றோம். இந்த மந்திரத்தினை மட்டும் சொன்னீர்களேயானால் போதுமானது. கலசம் இல்லாமல் கலசம் வைத்து எப்படி மகாலட்சுமி அடைய வேண்டும் என்று பிறகு சொல்கிறோம். அப்படி ஸ்ரீம் என்ற பீஜத்தோடு கலந்த மகாலட்சுமி வரவேற்க ஓம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமஹ என்கின்ற இந்த மந்திரத்தை ஜபித்து நாம் படையில் வைக்கின்ற பொழுது அவளை மனதார பிரார்த்தித்தோமையானால் அவர்களுடைய அருட்கடாட்சம் நமது வீட்டில் என்றென்றும் தங்கும் என்பது புராணங்கள் நமக்கு உரைக்கின்றன. இதுபோக நாம் வியாபார ஸ்தலங்கள் மற்றும் நாம் ஆற்றுகின்ற பணியில் நமக்கு செல்வம் கூட இந்த நன்னாளிலே செப்பு தகட்டினால் சிறு எந்திரத்தினை செய்து பிரார்த்திக்கலாம். வியாபார ஸ்தலத்திலே செந்தூரத்தினாலோ அல்லது குங்குமம் குங்குமத்தோடு சேர்ந்து குங்கும பூவை கலந்த அந்த திரவியத்தாலோ அல்லது அஷ்டகந்தத்தினாலோ நாம் நமது வியாபார ஸ்தலத்திலே பணம் சேமித்து வைக்கின்ற கல்லா பெட்டியிலே அல்லது நாம் அமருகின்ற பின்புறத்திலே இந்த சிறிய எந்திரத்தை எழுதி அதற்கு தூப தீபம் காட்டி வழிபட்டாலும் அந்த இடத்திலே மகாலட்சுமி வாசம் செய்வார். எந்திரம் ஒன்றும் பெரிய கடினமானது அல்ல. ஒரே ஒரு முக்கோணம், அதாவது முக்கோணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ட்ரையாங்கிள், அந்த முக்கோணத்தின் ஒவ்வொரு மூலையிலும் திரிசூலம் போன்ற ஒரு வடிவம் முக்கோணம். அந்த முக்கோணத்தினுடைய ஒவ்வொரு கார்னர்ஸ் ஒவ்வொரு மூலையிலும் திரிசூலம் போன்ற ஒரு வடிவத்தை வரைந்து அதன் நடுப்புறத்திலே ஒரு சிறு வட்டம், ஒரு சர்க்கிள், ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்தின் நடுவிலே சௌம் என்கின்ற பீஜத்தை எழுத வேண்டும். சௌம் என்கின்ற பீஜத்தை எழுத வேண்டும். இதை நமது வியாபார ஸ்தலத்திலோ நமது பூஜை அறையிலோ அல்லது நமது கல்லா பெட்டியிலோ அல்லது பணம் சேமித்து வைக்கின்ற பீரோவிலோ இதை செப்பு தகட்டினாலும் எழுதி வைத்துக் கொள்ளலாம். அல்லது
போஜபத்திரம் என்று சொல்வார்கள், அதிலும் எழுதலாம். அல்லது திருச்செந்தூரத்தாலேயோ அஷ்டகந்தத்தாலேயோ இதை எழுதி வைக்கின்ற பட்சத்தில் மகாலட்சுமி அவ்விடத்திலே வாசம் செய்கின்றார் என்பது ஐதீகம். அடுத்து சிலருக்கு தனயோகம் கிட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். தனயோகம், தனம் ஏற்கனவே சொல்வது போல பல மாறுபட்ட வார்த்தைகளோடு அவையை எடுத்துக்கொள்ளலாம். பணம் என்ற வார்த்தையும் ஒன்று உண்டு. இப்படி வியாபார ஸ்தலத்திலே அமர்வு பெறுபவர்கள் டெய்லி நல்ல தினமும் நிறைய வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற ஆசையோடு தான் காலையிலே அந்த வியாபார ஸ்தலத்தை திறந்து பூஜிட்டு உட்காருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த எந்திரத்தை அதில் எழுதி உடன் ஒரு மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். மந்திரத்தை வெறும் வாய்களால் சொல்லாமல் 21 முறை ஒரு வெள்ளி காசையோ அல்லது 1 ரூபாய் நாணயத்தையோ ஏதோ ஒரு நாணயத்தை அதை தினமும் பயன்படுத்த வேண்டும். அதை நாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அந்த வெள்ளி காசு நாணயத்தை நாம் சொன்ன இந்த திருச்செந்தூரத்தாலோ அஷ்டகந்தத்தாலோ முதலில் அதை நாம் போட்டு வைத்துவிட்டு இப்போது சொல்ல மந்திரத்தினால் ஒரு மந்திரத்திற்கு ஒரு ஜபத்திற்கு ஒரு காசு வீதம் அந்த கல்லா பெட்டியிலே ஒரு கிண்ணத்திலே போட்டு வைத்தோமே ஆனால் தனம் கிட்டும் என்று நமது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இந்த தனம் கிட்டுவதற்கான மந்திரத்தை உரைக்கின்றோம். இதை செவிகளால் உற்று நோக்கி பாராயணம் செய்து நீங்களும் உங்கள் வியாபார ஸ்தலத்திலே இதை இந்த தீபாவளி நாள் இது ஆரம்பித்தால் மட்டும்தான் பலிக்கும். நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. இதே எந்திரத்தை வேறொரு நாள் எழுதினீர்களே ஆனால் அதற்கான வீரியம் 100% இருக்காது. தீபாவளி அன்று ஒரு நாள் மட்டும்தான் அனைத்து எந்திரங்களுக்கும் உயிரோட்டம். தானாகவே நீங்கள் பிராணப்பிரதிஷ்டை செய்யணும்னு அவசியம் இல்லை. எழுதினீங்கனாலே நீங்கள் பிராணப்பிரதிஷ்டி ஆகும். ஏனென்றால் செயலற்று கிடந்த அனைத்துமே அன்று உயிர் பெற்ற நாள் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் உங்களுக்கு. அதுபோல இந்த எந்திரத்தை அன்னைக்கு எழுதுனீங்கன்னா நீங்க பிராண பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்கு முறையா பூஜை பண்ணணும், ஒண்ணுமே தேவை கிடையாது. நீங்க எழுதும் போதே அது தானாவே பிராணம் வந்துடும். அந்த நிமிஷத்துல இருந்தே அது செயல்பட ஆரம்பிச்சிடும். நீங்க இதை போயிட்டு இன்னொரு நாள் எழுதுன்னு சொல்லிட்டு எழுதுனீங்கன்னா இருக்கும், பட் முறையானதாக இருக்காது. இது 100% பலன் என்றால் அது 10% தான் தரும். அதே மாதிரி தீபாவளி என்று முதன் முதலாக உரைக்கின்ற மந்திரத்திற்கும் தானாகவே ஒரு ஜீவன் உருவெடுக்கும். மூலிகைகளுக்கும் அன்று சாப விமோச்சனம், மூலிகளும் அன்று எந்த சாபமும் இருக்காது. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்படி இந்த தனம் யோகத்திற்காக சொல்லப்படுகின்ற மந்திரமாகப்பட்டது. பொற்காசுகளாக அந்த காசுகளை பாவித்து நமது வியாபார ஸ்தலத்திலே 21 முறை ஜபித்தீர்களேயானால் இதுவரை செயல்படாத வியாபாரமும் செயல்படும், நன்றாக இயங்காத நமது ஸ்தாபனமும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நிச்சயமாக மகாலட்சுமி அருள் பாலிப்பார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இதையெல்லாம் செய்தால் எதுவும் நடந்துருமா அப்படின்னு ஒரு சிலருக்கு குதர்க்கமான எண்ணங்களும் கேள்விகளும் கூட எழலாம். நம்பிக்கை, நாளை இருப்போமா என்பதே ஒரு நம்பிக்கை தான். நாளை காலை விடியுமா நமக்கு என்பதும் ஒரு நம்பிக்கை தான். அப்படி நம்பிக்கை தான் முதல் கடவுள். அந்த நம்பிக்கை என்கின்ற கடவுளை நாம் நம் மனதில் நிறுத்தி இதை செய்தோமே ஆனால் அரூப ரூபமாக இருக்கின்ற மகாலட்சுமியும் நம்பிக்கையோடு நமக்கு அருள் பாலிப்பார். இப்பொழுது
முக்கியமாக சொல்லப்படுகின்ற கலச ஸ்தாபிதம், எவ்வாறு கலசத்தினை ஸ்தாபிதம் செய்யப்பட வேண்டும். மகாலட்சுமிக்கு கலச ஸ்தாபிதம் பண்றதே ஒரு சிறப்பு, அது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயம். எல்லாரும் சந்தோஷமா செய்வாங்க, ஏன்னா பொருள் வருதுன்னா யார்தான் வேணான்னு சொல்ல போறதில்லை. எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் இன்னைக்கு, அருள் வேணுமோ இல்லையோ பொருள் மட்டும் எல்லாருக்கும் தேவை. அருள் வேண்டுபவர்கள் 1%, பொருள் வேண்டுபவர்கள் 99%. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அருள் வேண்டுபவர்களுக்கு அவ்வளவுகளே, பொருள் வேண்டுபவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு இணங்க, பொருள் நிறைவாக இருந்தால்தான் அருளை தேடுகின்ற எண்ணமும் உருவாகும். அதனால் நிறைவான பொருள் கிடைக்கட்டும், அந்த நிறைவின் பகுதியிலே அதை அவர்கள் அனைவரும் அருளுக்காக செலவு செய்ய வேண்டும் என்று நாமும் ஒரு விண்ணப்பத்தினையும் இங்கே வைக்கின்றோம். அந்த அருளுக்காக என்பது எப்படின்னா, இன்று வரை எனக்கு ஏதோ செல்வம் கிடைக்கவில்லை, நாளை ஒரு தனவந்தனாக எனக்கு 1,000 ரூபாய் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அதில் நீங்கள் 10% வேண்டாம், 1% இறைக்காகவும் இறை சேவைக்காகவும் தர்மத்துக்காகவும் இல்லாதவர்களுக்கு உணவளிப்புவதற்காகவும் மற்றவர்களுடைய கஷ்டத்தினை போக்குவதற்காகவும் செலவிட வேண்டும் என்ற மனதிலே இதே மகாலட்சுமி இடத்திலே நீங்கள் சங்கல்பம் எடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அவள் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை தருவார். கலசம் எவ்வாறு ஸ்தாபிதம் செய்ய வேண்டும்? முதலில் அரிசியை தரையில் பரப்ப வேண்டும். இங்க வாழை இலையும் கூடாது, மந்தார இலையும் கூடாது. நமது இல்லத்திலே தரையிலே பரப்ப வேண்டும். எந்த வடிவத்திலே பரப்ப வேண்டும் என்று சொன்னால், சதுரம், சதுர வடிவத்திலே அரிசியை பரப்பி அதன் மீது சிறிது மஞ்சள், மஞ்சள் என்றாலே உங்களுக்கு தெரியும், மங்களத்திற்கான ஒரு பொருள் மஞ்சள், அதன் மீது மஞ்சளை தூவி குங்குமப்பூ, சிறிதளவு குங்குமப்பூவை அதில் 4 மூலையிலும் இட வேண்டும். அதன் பிறகு வெற்றிலையை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல வெற்றிலையாக, ஓட்டைப்படாததாக, சேதாரம் இல்லாததாக ஒரு 8 வெற்றிலையை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த 8 வெற்றிலையை 8 திக்குக்கும், அதாவது கோலம் போடுற மாதிரி ஒரே 8 திக்குக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே லோட்டஸ் விரித்து வச்ச மாதிரி, தாமரை இதழ் விரித்து வச்ச மாதிரி இருக்கும். அது அப்படி நீங்கள் அந்த 8 நீங்கள் அழுக்குனீங்கன்னா அப்படி மேலேருந்து பார்த்தா தாமரை இதழ் அப்படியே விரிச்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அது மாதிரி அந்த வெற்றிலையை பரப்பி அதன் மீது மீண்டும் எல்லாத்தின் மீதும் ஒரு ஒரு பாக்கு, ஒரு ஒரு மஞ்சள், கொஞ்சம் பெருசாக இருந்தால் லெமன் கூட வைக்கலாம், 8 லெமனும் வைக்கலாம், இடம் இருந்தால் அதை சுற்றி 8 லெமன் வைக்கலாம். அதன் நடுவிலே கலசத்தை இருத்தி அந்த கலசத்திற்கு உள்ளே பச்சை கற்பூரம், 1 லெமன், 1 விரல் மஞ்சள், லவங்கம், ஏலக்காய் மற்றும் வாசனை திரவியங்கள் ஏதாவது இருந்தால், வாசனை திரவியங்கள் அதாவது செவ்வாது, அத்தை, குங்குமப்பூ இது போன்ற பொருட்களையும் அதில் போட்டு உள்ளே வைத்து பன்னீர் சேர்த்து, தண்ணீர் சேர்த்து மாவிலை கொத்து வைத்து மேலே அந்த கலசத்தை அலங்கரிக்கும் பொருட்டு மட்டை தேங்காய் வைத்து அதில் மகாலட்சுமி போன்ற வடிவத்தை வைத்தாலும் சந்தோஷம். பூக்களால் அதை அலங்கரித்து மகாலட்சுமியை ஆவாகனம் செய்ய வேண்டும். இப்படி இந்த மகாலட்சுமியை ஆவாகனம் நமது பூஜை அறையிலே இருத்தி செய்திய பிறகு அவளுக்கு பிடித்த பட்சணமாக சர்க்கரை பொங்கல் இது செய்து அவளுக்கு நெய்வேத்திய பிரசாதமாக வைத்தீர்களேயானால் நன்மை. நெல்லிக்காயில் செய்த உணவு, நெல்லிக்காய் எந்த நெல்லிக்காய்னாலும் பரவாயில்ல, நெல்லிக்காயில் செய்த உணவு, தயிர் சாதத்தில் சிறிதளவு துளசி, சிறிதளவு மாதுளை மொக்கு, அந்த மாதுளை பழத்தினுடைய உதிர்ச்சி நமக்கு பிறகு, கொஞ்சம் மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அவளுக்கு பட்சணமாக படைக்கின்ற பட்சத்தில் சந்தோஷமாக வந்து நம்மிடத்திலே பெற்று செல்வார் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்படி மகாலட்சுமி வச்சுட்டோம், அவளை பூஜிக்கணும். நமக்கு அஷ்டோத்திரம் தெரிந்தால் அஷ்டோத்திரத்தை செய்து பூஜிக்கலாம். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பூ நல்லாவே தெரியும், தாமரை பூன்னு சொல்லுவோம்,
நீலோத்பவம், தாமரை, துளசி, சிகப்பு அரளி, எல்லாவற்றுக்கும் மேல இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு பூ மஞ்சள் அரளி. மஞ்சள் அரளி போட்டு கூப்பிட்டா சாட்சாத் மகாலட்சுமி அடுத்த கணமே வந்துடுவான்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்ப அந்த மஞ்சள் அரளி இதை போட்டு அந்த மகாலட்சுமியை வரவேற்கின்ற பொருட்டு அவளுக்கான ஒரு அருமையான எளிமையான ஒரு மூல மந்திரத்தை சொன்னீங்கன்னா 108 முறையோ 1008 முறையோ சொல்லி ஜபிக்கிற பட்சத்தில் அந்த மகாலட்சுமி நம் இல்லத்திலே வாசம் செய்வார். அவளுக்கான மூல மந்திரத்தை சொல்றோம் கேட்டுக்கிட்டு எல்லோரும் பயன்பெற பிரார்த்திக்கின்றேன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தனம் வந்த பிறகு கர்ப்பம் வரக்கூடாது. கர்ப்பம் வந்தால் ஆணவம் வரும், ஆணவம் வந்தால் அகங்காரம் தலையில் ஏறும். இவை எல்லாவற்றையும் மீண்டும் பிடுங்கி சென்று விடுவார் மகாலட்சுமி. உங்களுக்கு கிடைக்கின்ற ஏதோ ஒரு லாபத்தில் 1% ஏழை எளிய மக்களுக்கும் அன்னதானத்திற்கும் பசியோடு வருகின்றவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலும், படிக்க முடியாதவர்களுக்கு நோட்டு புத்தகங்களாகவும் படிப்பு செலவுக்காகவும், வறுமையில் வாடுகின்றவர்களுக்கு ஏதோ நம்மாலான உதவியாகவும், தர்மத்தை செய்ய வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தையும் நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்திலே எடுத்துக்கொள்வதுதான் முறையாக இருக்கும். இந்த தர்ம சங்கல்பத்தை எடுத்த பிறகு இந்த மூல மந்திரத்தை ஜபியுங்கள், நிச்சயமாக பலன் தரும். மகாலட்சுமி இந்த தீபாவளி நாளன்று அனைவருக்கும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றோம். மகாலட்சுமி வரவேற்பதற்கான மூல மந்திரம் ஐ பெரிய மந்திரங்களும் நிறைய இருக்கின்றது. நாம் நாமத்தை ஜபித்தாலே அவள் வருவாள் என்பதுதான் இந்த நாளிலே ஒரு ஐதீகம். இந்த மகாலட்சுமி மந்திரத்தையே நாம் நிரந்தரமாக உச்சரிக்க வேண்டும். இது நாம ஜபம், நிரந்தரமாக உச்சரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோமே ஆனால், தினமும் காலையில் எழுந்து 108 முறை இதை சொல்லுகின்ற வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த மகாலட்சுமியினுடைய அருள் கடாட்சம் கிடைக்கும். மகா மூல மந்திரம் இந்த கமலதாரிணியதையும் நாம் உரைக்கின்றோம். இதை நீங்கள் அனுதினமும் ஜபித்து பயன்பெற வேண்டும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமோ நமஹ. ஆவாகனம் செய்து பணிகின்ற ஒரு மந்திரம்.
இந்த மந்திரத்தை அனுதினமும் நீங்கள் பிரயோகம் செய்து மகாலட்சுமியை நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு வரவேற்று பிரார்த்தித்துக் கொள்ளலாம். மகாலட்சுமி தீபாவளி நாளிலே தோன்றினால் இந்த தீபாவளி நாளிலே அவளை வணங்குகின்ற பட்சத்திலே முரு அழுக்கடாட்சமும் நமக்கு தந்துவிட்டு செல்வாள் என்பது ஐதீகம். ஏற்கனவே நாம் உரைத்தது போல சதுர்த்தசி திதியாகப்பட்டது 12:23 PM முடிகிறது. அன்று அது முதல் அமாவாசை ஆரம்பிக்கின்றது. 10 நிமிடம் முன்னே பின்னே ஒரு சில பஞ்சாங்கத்தில் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி என்று வைத்துக் கொள்வோம். அது முதல் அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை 9 மணி வரை இந்த திதி இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் இந்த கலசத்தை ஸ்தாபிதம் செய்து வணங்கினீர்களே ஆனால் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சத்தினை பெற்றுச் செல்லலாம். இது 3வது நாள். அடுத்து 4வது நாள் வைபவம். நம்ம இதோட தீபாவளி முடிச்சு எல்லாரும் அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணிட்டு சந்தோஷமா லட்டுலாம் சாப்பிட்டு கேட்டு கிளம்பிடுவோம். அதோடு முடிவில்ல. 4வது நாள் இது மிக முக்கியமான வைபவம். முக்கியமாக சொல்லணும்னா கணவன் மனைவி குடும்பம் இதற்காக வணங்குகின்ற ஒரு வைபவம். இதைத்தான் அந்த காலத்தில் கேதாரா கௌரி நோன்பு கேதாரா கௌரி விரதம் கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ எல்லாம் மாறி எல்லாமே தீபாவளி அன்னைக்கே கொண்டாடுறதா மாறிப்போச்சு. எப்படி கௌரி தேவி சிவனுக்காக 21 நாட்கள் விரதம் இருந்து சிவனை சென்று அடைந்தாலோ அதை ஞாபகப்படுத்துகின்ற பொருட்டே நாமும் நம் கணவனோடு சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே விரதமிருந்து வணங்குகின்ற ஒரு நன்னாள். அப்படி இந்த கேகார கௌரி நோன்பு என்பதை நாம் கௌரி தேவிக்கு மனதார பிரார்த்தித்து கௌரி தேவியுடைய மந்திரங்களை சொல்லி பூஜித்து நமது கணவனுக்காக ரக்ஷை என்று சொல்லக்கூடிய கயிறு மஞ்சள் கயிறை வைத்து பூஜித்து கணவனிடத்திலிருந்து நமக்கு ரக்ஷை என்று சொல்லக்கூடிய மங்கள நான் அணியக்கூடிய அந்த மங்கள கயிறாக தாலி கயிறை அவரிடத்திலே பெற்றும் பொருட்டு அதையும் பூஜையிலே வைத்து அந்த கௌரி தேவியை நினைத்து அவருடைய அஷ்டோத்திரத்தையோ இல்ல கௌரி சுத்தத்திலேயோ இருந்து பெறுகின்ற ஸ்லோகத்தையோ நாம் உச்சரித்து பூஜை செய்து இல்லை அன்னை பார்வதி தேவியை பார்வதி தேவி ரூபமாக இருக்கின்ற எந்த மகாசக்தியும் அன்று நமக்கு பிடித்த எந்த அம்மன் சக்தியும் அவாகனம் செய்து பிரார்த்தித்து பூஜித்து மனைவியின் கரங்களால் கணவனுக்கு அவருடைய வலது கரத்திலே அந்த மஞ்சள் கயிறாக சொல்லக்கூடிய அந்த கயிறை ரக்ஷையாக காக்கின்ற ஒரு சக்தியாக அணிகின்ற பட்சத்தில் அச்சரீரத்தில் இருக்கின்ற துர்சக்திகள் எல்லாம் வெளிப்பட்டு வெளியேறி நீண்ட ஆயுளோடு வாழ்கின்ற பாக்கியம் ஏற்படும். கணவனின் கரங்களால் அந்த மஞ்சள் கயிறை பிரசாதமாக மனைவிக்கு தருகின்ற பட்சத்திலே அவளுடைய தாலிக்கு எந்த பங்கமும் இல்லாத பட்சத்திலே கணவனுடைய ஆயுளும் விருத்தியடையும் மனைவியும் சுமங்கலியாக வாழ்கின்ற பாக்கியம் ஏற்படும். பந்த பாசத்தோடு பாச பிணைப்போடு கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்கின்ற இணைந்து கொண்டாடுகின்ற ஒரு நன்னாள் தான் இந்த கேதாரா கௌரி விரதம். இது கௌரி தாய், அதாவது சத்தியாகப்பட்டவளே பார்வதி, பார்வதியாகப்பட்டவளே கௌரி. இந்த கௌரி தாய் இருந்து கொண்டாடிய விரதம். அதற்காகவே அவளின் ஞாபகார்த்தமாக நாம் அதை வணங்குகின்றோம். நிறைய பேர் வந்து இது வீட்டிலே செய்து வழிபட வேண்டிய ஒரு விசேஷம். ஆனால் நிறைய பேர் வீட்டிலே பட்சணங்கள் செய்து ஆலயத்திற்கு சென்று பிரார்த்தித்து வந்து கயிறு கட்டிக்கிறாங்க. அந்த கயிறு கயிறு அல்ல, அது ரக்ஷை. இறைவனுடைய மந்திர ரக்ஷை, இறைவனுடைய மந்திர கயிறு.
இந்த மந்திர கயிறு என்பது எவரும் நெருங்க முடியாத பாச கயிறு. சத்தியவான் சாவித்ரி எப்படி யமனிடத்திலே போராடி தன் கணவனை மீட்டெடுத்தாலோ அதுபோல தன் கணவனுக்கோ தன் குடும்பத்தாருக்கோ எந்த நோயும் நெருங்காதவாறு பாதுகாக்கின்ற ஒரு பாசக்கயிறு இது, மந்திர கயிறு. ஆகவே இந்த வைபவத்திலே இந்த மஞ்சள் தடவிய கயிறை அனைவருடைய கலங்களிலும் அணிவிக்கப்பெற்றவுமே ஆனால் அவர்கள் சரீரத்தில் இருக்கின்ற ஒரு கண் திருஷ்டியால் ஏற்பட்ட கோளாறாக இருக்கலாம், பொறாமையால் ஏற்பட்ட கோளாறாக இருக்கலாம், துர்சக்தியால் ஏற்பட்ட கோளாறாக இருக்கலாம், எல்லாம் அச்சரீரத்தை விட்டு அந்நன்னாளிலே வெளியேறிவிடும். கௌரியினுடைய ஸ்லோகத்தினை படித்து இந்த பூஜையை செய்யுங்கள். லலிதா சகஸ்ரநாமத்தையும் படித்து செய்யலாம், கௌரியையும் படித்து செய்யலாம், சர்வமங்கள மாங்கல்ய மந்திரத்தையும் படித்து செய்யலாம். இப்படி எந்தெல்லாம் துர்கா தேவிக்காக சொல்லுகின்ற காயத்ரியை படித்தும் சொல்லலாம். உங்களுக்கு எந்த அம்பாள் மீது பிரியமோ இஷ்டமோ உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அவர்களையே மனதில் நிறுத்தி, ஏனென்றால் கௌரி என்பவள் தனித்துவம் ஒருவர் அல்ல, மூன்று சக்திகளையும் கொண்டவள், த்ரீசக்தி அவள். அவளிடத்திலே மகாலட்சுமி இருக்கின்றாள், அவளிடத்திலே சரஸ்வதியும் இருக்கின்றாள், அவளே துர்க்கை, அவளே பார்வதி, அவளே மகாகாலி, அவளே வாராகி. இப்படி எல்லா சொர்க்கமாக அவள் இருக்கின்ற பட்சத்தில் எந்த மந்திரத்தை வேண்டுமானாலும் இந்த நாளிலே நாம் ஜபித்து பூஜிக்கலாம். இது நான்காவது நாள். ஐந்தாவது நாள் இந்த வைபவமாகப்பட்டது. இப்போது யாரும் கொண்டாடுறது இல்லை, நாலாவது நாளும் கொண்டாடுறது இல்லை, எல்லாமே ஒரே நாள் அமாவாசன்னைக்கே நாம் என்ன பண்ணுறோம், இந்த கேதார கௌரி நோம்பி இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, வரலாறையும் பாருங்க, இதிகாச புராணத்தையும் நல்லா உற்று நோக்குங்க. நாம் நவராத்திரிக்கு எண்ணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அமாவாசையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது, பிரதமையிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிரதமையிலிருந்து ஒன்பது நாட்கள், இறுதியாக தசமி அன்று இறுதி நாள், இதுதான் நவராத்திரி. அமாவாசை முதல் நாளில் பிரதமை, அதாவது இரவுகள் எல்லாம் முடிந்து ஒளி உருவாகின்ற நாளே முதல் நாள், இதுதான் பிரதமை தினம் சொல்றோம். அதே போலதான் எவ்வாறு அந்த அன்னை இந்த ஒன்பது அவதாரங்கள் எடுத்தாலோ அதே போல அதே நன்னாளில் பிரதமையில தான் இதையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். சோ அவளுடைய விரதத்தை அவள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த முறை, இது நாம் ஏற்படுத்தியதில்லை, அன்னை பார்வதி தேவியே உருவாக்கி தந்த ஒரு முறை, இதை நாம் உரைக்கின்றோம் என்று தவறாக எண்ணிவிட வேண்டாம். நன்றாக போய் சில புராணங்களையும் பார்வதி தேவி பற்றிய புராணங்களையும் சாக்கியத்திலையும் பார்த்தீர்களேனால் நான் சொன்ன அனைத்து உண்மைகளும் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து ஐந்தாவது நாள், இது ரொம்ப இன்னும் முக்கியமான ஒரு நன்னாள், இது நம்ம இப்ப கொண்டாடுறதே கிடையாது. ஆனா ஒரு சில கிராமத்துல வழக்கங்கள் இருக்குது இன்னைக்கும், ஆனா அதுவும் இந்த நாள்ல கொண்டாடுறதில்ல. எப்படி கிராமத்துல வழக்கத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அண்ணனாகப்பட்டவன் தன் சகோதரிகளுக்கு தீபாவளி சீர் எடுத்து கொண்டு போய் தந்துவிட்டு வருவார். எப்போது தீபாவளிக்கு முன்னாடி மேலே கொடுத்துருவார். இதாவது வரல, இந்த ஐந்தாவது நாள் தான் இதை சொல்ற ஒரு நன்னாள். சகோதரத்துவம் மிகவும் முக்கியமானது இங்க தான், நல்லா பார்த்துக்கோங்க. சகோதரத்துவம் இது இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும்னா, யமன் தன் தங்கையான யமுனையை, யமி என்று சொல்லக்கூடிய யமுனையை நாடி வந்து யமுனையாகப்பட்டவள் யமனை திலகமிட்டு வரவேற்று உபசரித்த ஒரு நன்னாள். யமன் சந்தோஷம் இருக்கின்றான், அவன் சந்தோஷம் ஏற்பட்டால் யார் உயிரை எடுக்க மாட்டார், நமக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு நன்னாள் இந்த நாளில் நம் சகோதரிகள் கிட்ட இருந்து திலகம், வெற்றி திலகம், ஆசீர்வாதம் வாங்கினோமே ஆனால் அந்த ஓராண்டுக்கு யம பயமே வேணாம்னு சொல்லுது நம்ம சாஸ்திரம். யமனால பயமே வேணாம்ப்பா, ஏன்னா சகோதரிக்கு அவர் கொடுத்த வாக்கு அது போல. இன்னும் பார்த்தோமே ஆனால் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்த பிறகு தன் தங்கையான சுபத்திரையை சென்று சந்தித்து சுபத்திரை தன் அண்ணனுடைய வெற்றிக்காக பிரார்த்தித்து இந்த அண்ணனுடைய இந்த நரகாசுரனுடைய வதத்தினால் அண்ணனுக்கு எந்த விதமான பாவசோபமும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அவள் விரதம் இருந்து பிரார்த்தித்து தன் அண்ணனான கிருஷ்ண பரமாத்மாவை வரவேற்று திலகமிட்டு
அவருக்கு ஏற்பட்ட பாவசாப தோஷமும் ஏற்படாதவாறு பிரார்த்தித்தால் என்றும் வரலாறு சொல்கின்றது. இப்படி சகோதரத்துவம், சகோதரி சகோதரிகளிடத்திலே இருக்கின்ற பாசப்பிணைப்பை மட்டுமல்லாது, ஒரு சகோதரி நினைத்தால் ஒரு சகோதரனுடைய கர்மா, பாவம், சாபம், தோஷம் இவை எல்லாவற்றையும் நீக்க முடியும் என்று சொல்லுகின்ற ஒரு நன்னாள். எப்படி ஒரு மனைவி கணவனுக்கு கையிலே ரக்ஷையை அணிவிக்கின்றாலோ, அதே போல ஒரு சகோதரி தன் சகோதரர்களுக்கு மஞ்சள் கயிறால் பந்தனம், ரக்ஷ பந்தனம், இதுதான் பிற்காலத்திலே ரக்ஷா பந்தன் என்று அறிவி அது வேறொரு தினத்திலே வணங்கப்பெற்றதாக மாறிவிட்டது. ரக்ஷா பந்தனம், இந்த ரக்ஷ இருந்தால் எந்தவித தீய சக்தியும் அந்த சரீரத்தை அண்டாதவாறு ஒரு பந்தனத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நன்னாள் தான் இந்த ஐந்தாம் நாளாக குறிக்கின்ற நாள். இந்த நாளிலே நம் சகோதரிகளை சந்தோஷப்படுத்தினுமே ஆனால் அவர்களுடைய ஆசீர்வாதமே நமக்கு எவ்வித துன்பமும் நேராமல் பாதுகாக்கும் என்பதுதான் இந்த நாள் குறிக்கின்றது. இதைத்தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், தீபாவளிக்கு முன்னாடி நாள் முறுக்கு, அதிரசம், எல்லடை இதெல்லாம் செய்து மகாலட்சுமிக்கு படைப்போம். அடுத்த நாள் நோன்பு இருப்போம். நோன்பு முடித்த பிறகு நாம் என்ன செய்வோம், நாம் வீட்டில் செய்த பலகாரத்தை எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். நல்லா பாருங்க, அவங்க வீட்டில் முறுக்கு சுடலன்னு இல்லை, அவங்க வீட்டில் முறுக்கு சுட்டிருப்பாங்க, அவங்க வீட்லேயும் அதிரசம் செஞ்சிருப்பாங்க, ஆனாலும் நாமும் அவர்களுக்கு எடுத்து போய் கொடுப்போம், அவங்களும் நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இதுதான் நம்மளுடைய பண்பாடு நாகரிகமாக இருந்தது. இன்றைய நவீன காலத்திலே வீட்டில் சுடுவதல்ல, வெளியிலே வாங்கி ஸ்வீட் ஸ்டாலிலே வாங்கி கடமைக்காக வைத்து படைத்து விட்டு நாம் மட்டுமே சாப்பிட்டு தீபாவளியை கொண்டாடிட்டோம். இனிப்பு பலகாரம் சுடுவது இறைவனுக்கு படையல், பின்பு அந்த இனிப்பை நம் சகோதரிகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் கொடுக்கின்ற பட்சத்தில் அந்த பாசம், அந்த கண்களிலிருந்து வருகின்ற அந்த ஆனந்த கண்ணீர் அதுவே நம்மை காக்கின்ற ரட்சையாக மாறுகின்றது. இது நாள் வரை நாம் நம் சகோதரிகளுக்கு எதுவும் செய்யாமல் இருந்திருந்தாலும் இதை கேட்ட பிறகாவது, இதன் உண்மையை தெரிந்து கொண்ட பிறகாவது அவர்களுக்கு உங்களாலான இனிப்பு பலகாரங்களையோ புத்தாடைகளையோ கொடுத்து சகோதர சகோதரிகளையும் சந்தோஷப்படுத்தி அன்று ஊர்தினம் அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற அந்த சந்தோஷமான கனிவான பாசமான வார்த்தைகள் நம் உடம்பையே ரட்சிக்கின்ற ஒரு பந்தனமாக மாறும் என்பது எல்லளவும் மாற்றமில்லை. இப்படி இந்த ஐந்து நாட்களும் சேர்ந்ததுதான் தீபாவளி என்கின்ற திருவிழா வைபவம், தீபாவளி என்று சொல்லுகின்ற நன்னாள். அப்படி இந்த ஐந்து நாள் வைபவத்தை நீங்கள் ஒரு நாள் கொண்டாடினாலும் சரி, ஐந்து நாட்களாக பிரித்து கொண்டாடினாலும் சரி, மூன்று நாட்களாக கொண்டாடினாலும் சரி, ஆனால் இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் சேர்த்து செய்தாலும் சந்தோஷமே. இரண்டாவது நாள் நான் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் தீபாவளி அன்றே உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் சந்தோஷமாக பட்சணங்களை தந்து மகிழ்வித்து அவர்களிடத்திலே திலகம் பெற்றுக்கொண்டு அவர்களையும் சந்தோஷப்படுத்தி நாமும் சந்தோஷமடைவோம். இப்படி நீங்கள் இது அனைத்தையும் கோர்வையாக இப்போது பாருங்கள். முதல் நாள் நோய் தீர்க்கும் திருவிழா, இரண்டாவது நாள் வாழும் காலத்திலே ஏற்படுகின்ற நரகத்திலிருந்து விடுபடுகின்ற நன்னாள், மூன்றாவது வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரம் செல்வம் அதை தருகின்ற நன்னாள், நான்காவது இவை அனைத்தும் கிடைத்தாலும் நாம் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து கணவன் மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால்தான் இவை அனைத்தும் கிடைத்ததற்கும் ஒரு அர்த்தம், ஐந்தாவது நாள் கணவன் மனைவியோடு மட்டுமல்ல நம்முடன் பிறந்த சகோதரர்களையும் அரவணைத்து சென்றால்தான் வாழ்க்கை முழுமையடையும். இப்படி அனைத்தையும் நமக்கு போதித்து சென்ற ஒரு நல்ல நாள் தான் இந்த தீபாவளி திருநாள். அப்படி உலகமே இதை இந்த அளவுக்கு வணங்குகின்றதென்றால் இதன் மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள், இந்த பிரபஞ்சமே ஒளியோடு இருக்கின்ற ஒரு நன்னாள். இந்த நாள் இந்த பிரபஞ்ச சக்திகள் அனைத்தும்
ஒருமித்து இந்த பூமியிலே வந்து விழுகின்ற ஒரு நன்னாள். இந்த நாள் நாம் இழந்தவைகள் அனைத்தையும் பெறுகின்ற ஒரு நாள். அது பாசமாக இருந்தாலும், பந்தமாக இருந்தாலும், செல்வமாக இருந்தாலும், தனமாக இருந்தாலும், அனைத்தையும் மீட்டெடுக்கின்ற ஒரு நன்னாள். இப்படி இந்த நன்னாளிலே நாமும் இந்த தீபாவளியை மகாலட்சுமியை வரவேற்பது மட்டுமன்றி நம் சகோதர சகோதரிகளோடும், தாய் தந்தையர்களோடும், உற்றார் பெற்றார் மற்றும் அருகாமல் இருக்கக்கூடிய நண்பர்களோடும் இணைந்து சந்தோஷமாக அந்த தெய்வத்தை, பிரபஞ்சத்திலே இருக்கின்ற மகாசக்தியை வரவேற்று வணங்குகின்ற பட்சத்திலே எல்லா வளமும் நிச்சயமாக கிட்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய புராண காலத்திலிருந்தே யுக யுகமாக நாம் வணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு மிக பெரிய திருவிழாவான ஒரு நன்னால் தான் இந்த தீப ஒளியான தீபாவளி. அப்படி இந்த தீபாவளி நன்னாளிலே நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் அனைவரோடும் சேர்ந்து சிறப்பான ஒரு தீபாவளியாக குடும்பத்தோடு குதூகலமாக சந்தோஷமாக வணங்குகின்ற ஒரு நன்னாளாக நீங்களும் இதை பாவித்து, கேளிக்கைகள் எப்பொழுது வேணாலும் வரும், ஆனால் குடும்பத்தோடு அமர்ந்து சந்தோஷம் என்பது ஒரு சில நாட்கள் தான் வரும். அந்த ஒரு சில நாளே இந்த தீபாவளி. அண்ணன் வெளியூரில் இருந்தால் நிச்சயமாக தீபாவளிக்கு வந்து விடுவார், அப்பா வெளியூரில் இருந்தாலும் வந்து விடுவார், மகன்கள் படித்துக் கொண்டிருந்தாலும் விடுமுறைக்கு வருவார்கள். இப்படி அனைவரும் ஒன்று இணைகின்ற ஒரு நன்னாள். இந்த ஒரு நாள் நன்னாள் இறைவனையும் வணங்க வேண்டும். இறைவனை தவிர்த்து கேளிக்கைக்காக மட்டுமே இதை செலவிடுகின்ற நாளாக தயவு செய்து மாற்றி விடாதீர்கள். கேளிக்கை எப்பொழுது வேணாலும் நமக்கு கிடைக்கும், ஆனால் குடும்பத்தோடு கிடைக்கின்ற சந்தோஷம் இப்பொழுது இருக்கின்ற இந்த கலிகாலத்திலே என்றாவது ஒரு நாள் தான் கிடைக்கும். அப்படி இந்த ஒரு நாளை உங்கள் குடும்பத்தாரோடு அனைவரும் சேர்ந்து அமர்ந்து உணவருந்தி, அனைவரும் சந்தோஷமாக ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து, அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கலசம் ஸ்தாபிதம் செய்து மகாலட்சுமியை வரவேற்று அனைவரோடும் சேர்ந்து சந்தோஷமாக வணங்கிட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நன்னாளிலே லோகக்ஷேமத்திற்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் எனது அன்னை திரிசக்தி வாராகியை வழிபடுகின்ற அனைத்து பக்தர்களுக்காகவும், அவர்களுடைய உபாசகர்களுக்காகவும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும், அனைத்து தாய்மார்களுக்காகவும், நம்மையெல்லாம் வழி நடத்தி செல்கின்ற அனைத்து குருமார்களுக்காகவும் இந்த நன்னாளிலே அன்னை திரிசக்தி வாராகியை பிரார்த்தித்து, எனது அன்னை எல்லா வளமும் நோயற்ற வாழ்வும் அனைத்தும் வளங்களையும் அளித்து உங்கள் அனைவரையும் இந்த நன்னாளிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய பொற்பாதங்களை தொட்டு உங்கள் அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.